ஹாய், ஹலோ, வெல்கம். நேற்றைய தினம் நம்ம தமிழ் திரையுலகே பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது கிடச்சிச்சு. ஆமாங்க, தி கிரேட் தாதா சாகே பால்கே விருது நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த விருது வாழ்நாள் முழுக்குமே அவங்க சாதனைகளை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது நம்ம திரையுலகுக்கு அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கிடைச்சதில்லை. ரஜினிகாந்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் இந்த விருது வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா, ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசனுக்கு தான் இந்த அவார்டு கிடச்சிச்சு. அதுக்கடுத்து இந்த டைரக்டர் கே பாலச்சந்தருக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2021 திரும்பவும் ஆக்டரான ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. தேர்தல் நேரத்தில் இந்த விருது கொடுக்கப்பட்டதுனால தேர்தலுக்கும் இந்த விருதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.